எல்லாமே அவராலேயே. நன்மைகளின் நாயகன் அவரே. நன்றி நன்றி என்று வாயார புகழ்வோம் இறைவனை. என்னை படைத்தவரும் பராமரிப்பவரும் அழைத்தவருமான இறைவா, உம் அளவு கடந்த அன்புக்கும் கரை காணா கருணைக்கும் எப்படி நன்றி கூறுவேன்? நன்றி நிறைந்த மனம் இறைவன் அருளிய நல்ல மனமே. அந்த மனதின் வெளிப்பாடாக இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி பாராட்டி மகிழ்வோம். கைவிடப்பட்டவர்களின், நம்பிக்கை அற்றவர்களின், துன்புறுவோரின் நம்பிக்கை நாயகனாக விளங்குவோரும் இயேசுவின் நெருங்கிய உறவினரும் புகழ்மிக்க திருத்தூதருமான புனித யூதா தலைவின் 47வது ஆண்டு திருவிழாவின் கொடி இறக்க நன்றி திருப்பலிக்கு ஒருங்கிணைந்திருக்கின்ற அனைவரையும் இன் முகத்துடன் வரவேற்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்பது இன்றைய மைய சிந்தனையாக உள்ளது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16 இறைவார்த்தை என நன்றி கூறும் ஆண்மை முதல் வாசகமும் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு அவரது வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக என்று நன்றி கூறும் அவசியத்தை திரு பாடலாசிரியரும் நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்து இருந்த வேலைகளை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிமைப்படுத்தினேன் தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீ என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர் என இயேசு தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி சொல்வதாக இன்றைய யோவான் நற்செய்தி வாசகமும் எடுத்துரைக்கின்றது. ஒருங்கிணைந்து மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்தி நன்மையை நல்லவரை வாழ்த்தி வணங்க நம் புனிதரை திருக்கோடி இறக்க நன்றி பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நம் மண்ணின் மைந்தரான அருந்ததை பிரான்சிஸ் கிளாட்வின் உதவி பங்கு தந்தை பாத்திமா அன்னை திருத்தலம் தாம்பரம். நமது திருத்தலத்தின் அன்பர் தந்தை உதவி பங்கு தந்தை மற்றும் பங்கு பக்த சபைகள் மற்றும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் அவர் நல்லவர் என்ற மைய சிந்தனையை கருத்தில் கொண்டு இத்தெய்வீக திருப்பலியில் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஜாஸ்மின் இறைவனுக்கு நன்றியாகவும் ரூபன் பீனிதா ரெஃப்ரேன்
லியோனல் பிரதேரம் நிறைவா வாசிப்பதிகம் பிரேம் சிதறன் உண்மைகள் கண்டியாகவும் சங்க கவிதா பிரதற்காக திருமண பணிகள் நலமுறை நடைபெறவும் அமைதி வேண்டவும் சாம் ஆண்ட் ரோஸ்டே திருமண நாளிலே இரவன் கண்டியாகவும் சூசி மரிய உதயா வினோத் அமலா கெவின் தவணை புதிர் விழா பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருக்கோரி அவருடைய குடும்பத்தினர் நிறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் தந்தை மார்சின் ஜோசப் அவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் ஆசீர்வாதம் பிரான்ஸ் குடும்பத்தினர் நிறைவு செய்த நன்மைகளுக்கும் நன்றியாகவும் பிரான்சிஸ் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் சைமன் ஆனட் 23வது திருமண நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் கைகூடவும் ஜார்ஜியா குடும்பத்தினர் நன்றியாகவும் ஷாஃபி ஷைலா நன்றியாகவும் லெனின் மற்றும் குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஷாலினி சுகம் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றியாகவும் கேத்ரின் தாமஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் ஆண்டோ ஜெசிகா 12வது வெற்றி பெறவும் நல்ல மதிப்பெண்கள் தரவும் நிர்மல் ராஜ் எம்காம் அவருடைய படிப்பு நல்ல முறையில் முடிக்கவும் இறைவன் சுசிலா செல்வமணி ஜெரால் இவர்கள் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் மரிய புஷ்பா உடல் சுகம் வேண்டியும் உடல் ஆரோக்கியம் தரவும் அந்தோனி ராஜ் ஜோஸ்கின் ராணி ரெனிதா ஃபெலிசிதா இறைவனுடன் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் குணமடைந்து உடல் சுகம் மேடியம் சஜய் செல்வி ரமணி இவருடைய கருத்துகளுக்காகவும் உடல் சுகம் மேடியம் நாளை கொண்டாடுகிற கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும் குடும்ப ஆசிரியர் மேடியம் மைக்கேல் ராஜா கிளாடிஸ் பிரேஸ் ஜெனிபர் டோனா ஜெரோ திரவி சிறந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆஞ்சலிகா மரிய ஜூடி ஆனி ஜூடி ஜோயல் தியா ஜெரோ கடவுளுடன் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் நன்றியாகவும் நன்றியாகவும் நிறைவேறவும் நன்றியாகவும் அருண் திவ்யா சுகப்பிரசவத்திற்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சைமன் கிறிஸ்து ஜெனிபர் கருத்துகளுக்காகவும் அந்தோனி ராஜ் ஜெய செல்வி ஜோன்ஸ் ராஜ் சர்வியூஸ் ராஜ் இறைவன் சிறைய நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் வினோ ஆண்டனி வரன் ஆரோக்கிய பிரசி குலதேவா மீடியம் இறையாசு கிடைக்கும் ஜேம்ஸ் செல்லா ஜோஸ்மின் ஜோயல் இறைவன் குடும்பத்தில் சிறைய நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜூட் நவீன் நேகா இறைவன் முதல நன்மைகளுக்கு நன்றியாகவும் கிறிஸ்டோ டோமினி மேரி சோபனா நன்றியாகவும் கிறிஸ்டோபர் லலிதா நான்சி நன்றியாகவும் மனோஜ் ஷர்மி மனோஜ் நன்றியாகவும் மரிய செல்வம் வின்சென்ட் மார்ஷல் ஷர்லி கருத்துக்கள் நிறைவேற்ற வேண்டியும் ராஜகோபாலன் மகிழா நியோனா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பூபதி ஜோஸ்வின் பிரணிதா நன்றியாகவும் ஆரோக்கிய ராதிகா ஜெனிஷா லின்சி மேரி சகாய பிரியதர்ஷினி இறைவன் சேர நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜூட் திக்ஷ்வின் 4வது 14 நன்றியாகவும் ஜெபமாலி நாதன் மேரி ஜோஸ்வின் குடும்பத்தினர் நன்றியாகவும் திரு தாமஸ் பால்ராஜ் அசுந்தா மேரி கேத்தரின் ஆண்ட்ரோ டோனி குடும்பத்தில் இறைவன் சேர நன்மைகளுக்கு நன்றியாகவும் நம்முடைய பங்கிருக்கும் பங்கிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவரை தேடி வருகிற ஜூலாதனை பக்தர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பதி ஆண்டு அனைவரும் எழுந்திருப்போம். இன்றைய நாள் நன்றியின் விழா, நம் புனிதரின் விழா, நம் அனைவருக்கும் நம்பிக்கை தருகின்ற விழா. இன்னும் ஒரு படி நம்முடைய வாழ்க்கையிலே உயர
ஆண்டவர் அவருடையும் ஆசீரையும் தருகின்ற விழா. கரங்களை முடிக்கலாமா அல்லதையும் கொள்ளலாமா என்று பார்க்காம கடவுளுக்கு இரண்டு உறவினர்கள் என்று சொல்வார்கள். God has two dwellings. One is in the heaven, another one is in the grateful, thankful hearts. யாரெல்லாம் கடவுளை நன்றியோடு விசுவாசத்தோடு நன்றி சொல்றாங்களோ அவருடைய இதயங்களிலே கடவுள் இருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு மனநிலை நன்றி நிறைந்த மனநிலை. யாரிடத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்திலே நம்பிக்கை உணர்வு, யாரிடத்திலே நம்பிக்கை இல்லையோ அவர்களிடத்தில் நன்றி உணர்வு இல்லையோ அவர்களிடத்திலே நம்பிக்கை உணர்வு இருப்பதில்லை. எனவே கடவுள் நம்முடைய உள்ளத்திலே வாழ துடிக்கிறார், ஆசைப்படுகிறார். Thank you.
Yeah.
Oh,
Mulțumesc pentru
அவர்களே நாம் நன்றி விடாமல் கொண்டாடி மகிழ்கின்றோம். மே மாசத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பழம் என்ன பழம்? மே மாசத்துல அதிகமா கிடைக்கும் மாம்பழம் இல்லையா? இப்ப இந்த மாம்பழத்தை பத்தி அப்படி கொஞ்சம் யோசிச்சு வரேன். மாம்பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்கும், உள்ளார இந்த சுவையான அந்த சதை இருக்கும் இல்லையா? இப்ப இந்த மாம்பழம் ரொம்ப தித்திப்பா இருக்கு. ஒரு மாம்பழம் ஒரு கையில இருக்குது சரிங்களா? இந்த மாம்பழத்தை சாப்பிடுவோம். சாப்பிடுற போது என்ன பண்றீங்கன்னா அந்த தோலை பொறிச்சு அந்த உள்ள இருக்கிற சதைய தூக்கி போட்டுட்டு அந்த தோலை மட்டும் நீ வச்சிருக்கீங்களா வச்சுக்கலாம். அப்போ இந்த மாம்பழம்னா அந்த சுவையான அந்த பகுதியை தான் நம்ம சாப்பிடுவோம். அதே போல நம்மளுடைய இந்த திருவிழா வந்து இரண்டு அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டு. அதாவது சொல்றேன், அவரை பற்றி நச்சு இதுல ரொம்ப பெருசா பேச
Thank you.
Thank you.
தேவனுடைய ஆவியை பொழிந்து நீ காணிக்கைகளை தெரியப்படுத்தும் என்று இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாற்றமாக அவர் பாடுகளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்த அவர் உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வண்ணங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்த அவர் உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு இன்னும் இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சித்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் கடவுளின் கண்ணி தாயான் மரியா
உடைய கணவரான யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் போர்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரையுடன் நாம் நிறைவான பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேயும் பரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம்.
அவர்களை போக்க வந்தது நம்மாண்டு இயேசு கிறிஸ்து. திசம்பரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
Yeah.